வணக்கம். மாணவநேசன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மாநில அளவிலான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு மற்றும் கட்டுரை போட்டி திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பாக 10/11/2023 வெள்ளிக்கிழமையன்று வெள்ளக்கோவில் கிருஷ்ணா மஹாலில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பயன்பெற்றனர். தமிழ்நாட்டினுடைய மையநோக்கு விசை, பெரியாரின் தொடர்ச்சி, பேரறிஞர் அண்ணாவின் நிழல், வாழும் சமத்துவ பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட மாணவரணியின் சார்பாக இன்று வெள்ளக்கோவிலில் மாநில அளவிலான மாவட்டத்திற்கான பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நடைபெற்றது. இந்த விழா காலத்திலும் பொருட்படுத்தாமல் மாணவ மாணவியர்கள் ஆர்வத்தோடு, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் சிறப்பாக ஆர்வத்தோடு கலந்து கொண்டதை பார்க்கும்போது இனிவரும் காலங்களில் இது போன்ற தொடர் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கும் ஆவலாக உள்ளது. மாணவர்களினுடைய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக திராவிட சித்தாந்தத்தை படிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றக்கூடிய வல்லமை பெற்றவராக இந்த மாணவ மாணவியர்கள் விளங்குவார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த விழாவிற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய எங்களுடைய அரசியல் ஆசான், தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ஐயா மூப்பே சாமிநாதன் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் இலா பத்மநாதன் அவர்களுக்கும், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் இதில் கலந்து கொண்டு இப்போ மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கிறார்கள். மாநில மாணவரணியினுடைய துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கருத்துரை வழங்குகிறார்கள். இது போன்ற நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்திற்கும், ஒத்துழைப்பு கொடுத்த மாணவரணியினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்துட்டு அனுஜா. நாங்கள் காங்கேயம் குளோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். இப்போ நாங்கள் வெள்ளக்கோயிலில் இருக்கிற கிருஷ்ணா மஹாலில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டிக்கு வந்திருக்கிறோம். இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பேச்சு போட்டியில் வந்துட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க, எப்படி இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது வந்துட்டு எங்களுக்கு இன்னும் மேலே போய் போட்டியில் கலந்துக்கிறதுக்கான ஊக்குவிக்குது நல்லா.
என் பேர் வந்து தியானிகா. நான் காங்கேயம்ல இருக்கிற குளோபல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரோம். திமுக மாணவர் அணியினர் நடத்தின இந்த பேச்சு போட்டியில வந்து நாங்க கலந்துகிட்டோம். இங்க நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்து கலந்துகிட்டதுனால அவங்க எல்லாம் என்ன ஸ்லாங்ல பேசுறாங்க, என்ன மாதிரி பேசுறாங்கங்கறத வந்து நிறைய கத்துக்கிட்டோம். ஸ்டேஜ் ஃபியர் வந்து குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி நிறைய கத்துக்கிட்டோம். என் பேர் பிரதீக்ஷா. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்பீச்லாம் வந்திருக்கிறேன். என்னை விட நிறைய பேர் நல்லாவே பேசினாங்க. அவங்ககிட்டருந்து நான் நிறைய விஷயமே கற்றுக்கிட்டேன். எப்படி பேசணும், கை என்ன ஸ்லாங்கில் பேசணும், எப்படிலாம் பேசுனா ரொம்ப போல்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும்னு பேசினேன். தேங்க்யூ. என் பேர் நர்மதா. நான் குளோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி நிறையா ஊக்க வச்சுட்டே இருக்காங்க. எங்களுக்கும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்குது. தேங்க்யூ. பேர் ஷார்னிகா. நான் குளோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே கட்டுரை போட்டி பேச்சு போட்டிக்கு வரேன். இங்கே நிறைய பேர் நிறைய ஸ்கூல்லேருந்து வராங்க. அவங்க பேசுகிறத பார்த்தது எங்களுக்கும் நல்லா பேசணுங்கிற இது வருது. எங்கள் ஸ்கூல்லேருந்து நிறைய இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறக்கு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் நிஷாந்தினி. நான் வந்து குளோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு நியூவாக இருந்துச்சு. எங்கள் ஸ்கூல்லேருந்து இதை ப்ரொவைட் பண்ணதுக்கு ஸ்கூலுக்கு தேங்க்ஸ். என் பேர் தீபலட்சுமி. நான் குளோபல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். எங்கள் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி நடத்துகிறாங்க. எல்லாம் நிறைய ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். என் பெயர் கா சஞ்சய். நான் வந்து குளோபல் ஸ்கூலில் இப்போ காங்கேயத்துலேருந்து வரேன். இங்கே நூற்றாண்டு விழாவில் நான் வந்து பங்கேற்றேன். நான் வந்து எஸ்ஐ ரைட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். எஸ்ஐ ரைட்டிங்கில் வந்து நான் வந்து நல்லா பண்ணேன். இது மாதிரி எனக்கு வெளியில் கூட்டிகிட்டு போக மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஹரிஜெயராம். நான் வந்து குளோபல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காங்கேயத்துலேருந்து வரேன். இங்கே வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றேன். அதுக்கு வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் என்னை அலோவ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி. நான் கார்மகிழன். நான் குளோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேச்சு போட்டி கலந்துருக்கேன். எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். என் பேர் கா சுஜித். என் பேர் ஆ கார்த்திகா. என் பேர் ரா பவித்ரா. நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி குண்டடத்துலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட மாணவர் சார்பாக கட்டுரை போட்டு பேச்சு போட்டியில் நடத்தினாங்க. அதில் நான் பேச்சு போட்டிக்கு சேர்ந்திருந்தேன். நான் கட்டுரை போட்டிக்கு சேர்ந்திருந்தேன். நான் பேச்சு போட்டிக்கு சேர்ந்திருந்தேன். என் நேம் வந்து எம் விஜயதர்ஷினி. எங்கள் ஸ்கூல் நேம் வந்து ஜிஹெச்எஸ் ஓலப்பாளையம். இந்த முத்தமிழர்கள்லாம் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மாணவர்களின் சார்பாக நடத்தும் பேச்சு போட்டியில் வந்து நான் கலந்திருக்கேன். இந்தமாரி நிறையா போட்டிகள் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கு தராங்க, நல்ல வாய்ப்பு தராங்க. இன்னும் இது நிலைக்கணும். அடுத்தடுத்த போட்டிகள் வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை அந்த போட்டிகள் மூலம் வெளிப்படுத்தணும். தேங்க்ஸ். என் பேர் வந்து காத்தவராயன். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி முத்தூரில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்கே கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நான் கலந்து கொண்டு பேச்சு போட்டியில் மிக சிறப்பாக பேசியுள்ளேன். நான் நல்லா பேசினேன், நல்லா பாராட்டினாங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். நாங்கள்லாம் திருப்பூர் மாவட்ட அரசு பள்ளி மாணவிகள். நான் வந்து படியூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். இவங்க வந்து நத்தக்கடையூர், அதே போல் இவங்களும் நத்தக்கடையூர். இந்த மாதிரி நாங்கள் வந்து பல பள்ளிகள்லேருந்து இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்கிறோம். தமிழ் ஸ்பீச்சு, தமிழ் பேச்சு போட்டிக்காகவும் தமிழ் கட்டுரை போட்டிக்காகவும் வந்திருக்கிறோம். இதை வந்து திருப்பூர் மாவட்ட தெற்கு மாணவர் அணி சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இது நடத்துகிறாங்க. இது வந்து எங்களோட திறமையை வந்து ஸ்கூலில் தாண்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா எங்களோட திறமையை கொண்டு வரதுக்கான ஒரு வழி இது. இப்போ இதில் நிறையா பேர் அவங்களோட திறமையை கொண்டு வந்தாங்க. நாங்கள் நல்லா பேசணும். நாங்கள் பேசினதுக்கு நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவித்தாங்க. இது வந்து கலைஞரை பற்றி நிறையா பேர் பேசணும். இது மூலியமாக நாங்கள் கெயின் பண்ணதை விட நிறைய பேர் பேசுனது மூலமாக நாங்கள் அறிஞர் கலைஞரை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை பற்றின விஷயங்கள் எங்களுக்கு நிறைய கெயின் பண்ணிக்கிட்டோம், நிறைய கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப இது வந்து ரொம்ப அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுறோம். ரொம்ப இது வந்து ரொம்ப மிகவும் சிறந்த வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நத்தக்காடையூர் பள்ளியில் திருப்பூர் மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்கள் நடத்தும் பேச்சு போட்டி அண்ட் கட்டுரை போட்டி நடக்குது. நாங்கள் பேச்சு போட்டியில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். நிறைய பேர் இங்கே நிறைய மாணவ மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் அவங்க திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த இடத்துல வந்து அமைச்சு கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து எத்தனையோ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க மாணவர்கள் அவங்க குழந்தைகளோட திறமையை இங்கே தான் பார்த்தாங்க. அப்புறம் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப அருமையாக உபசரித்தாங்க. இங்கே வந்த அத்தனை தலைவர்களுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம்.
ரொம்பவே வந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணம். இந்த தருணத்தில் வந்து எனக்கு என்னென்னா, நாங்கள் பேசும்போது ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக பாராட்டினாங்க. அந்த பாராட்டுக்கள் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே வந்து அதிர்ஷ்டமானவங்களாக இந்த இடத்துல நாங்கள் உணர்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். என்னோட பேர் வந்துட்டு மா யுவலக்ஷ்மி. நான் வந்து படியூர் ஸ்கூலில் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இங்கே வந்துட்டு கலைஞரோட நியூட்ரானை ஒட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டியெலாம் நடைபெறுகிறது. அதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். பேச்சு போட்டியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்ன தான் நல்லா பண்ணாட்டியும் பண்ணாலும் பாராட்டு வந்துட்டு சமமாக கொடுத்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பா சிவஜோதி, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன், குறிஞ்சி பதின்மப்பள்ளியிலேருந்து வரேன். இந்த விழா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட்டுரை போட்டி பேச்சு போட்டியெலாம் நம்மளோட திறமைகள் வந்து நிறைய நம்மளால் வெளிப்படுத்த முடியும். இப்போ இந்த மாதிரி போட்டி வச்சோம்னா நமக்கு என்னென்ன திறமைகள் இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என் பெயர் தனுஸ்ரீ, நான் குறிஞ்சி பதின்மப்பள்ளியிலிருந்து வருகிறேன். இந்த விழா கலைஞரோட 100ஆண்டை ஒட்டி இந்த விழா நடத்தினதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து பண்ணுறனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் ஹர்ஷிதா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குறிஞ்சி பதின்மப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த விழாவை கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெளியிலிருந்து வந்தங்காட்டி எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கட்டுரை போட்டி பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப திறமையில வெளிப்படுத்திக்கிறோம். என் பெயர் கார்த்திகா, நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய திறமையை வெளியப்படுத்திக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கலைஞரோட 100ஆண்டை ஒட்டி இப்படி ஒரு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் நவிகா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். புனிதமலை அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் பேசுனதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய திறமையை வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. இதை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சௌமியா. நான் வந்து உடுமல்பேட்டையிலேருந்து வரேன். ஸ்ரீஸ்வர் பொறியியல் கல்லூரியிலேருந்து வரேன். கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் மற்றும் கட்டுரை போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன். இங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த போட்டி அமைஞ்சிருக்கு. இங்கே இருந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து செலக்ட் ஆகிறவங்க அடுத்து ஸ்டேட் லெவல் போவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்டேட் லெவல் மூலமாக மாணவர்களுடைய திறமை வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைங்கிற கிராமத்தில் எப்பிலிருந்து வந்திருக்கிறேன். வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், குமரப்பா செங்குந்தர் மேல்நிலை பள்ளியில். எனக்கு வந்து கட்டுரை போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, அதனால் பள்ளி அளவியில் வந்து எனக்கு சேர்த்தி விட்டாங்க. இந்த கட்டுப்பாட்டி வந்து எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கட்டுப்பாட்டி எழுந்ததுக்கு என்னை நல்லா பாராட்டினாங்க எல்லோரும். நன்றி. வணக்கம், என் பேர் நிதிஷ். நாங்கள் எல்லோரும் வந்து ஏஎன்வி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வெள்ளக்கோயிலில் தான் படிக்கிறோம். எங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு கலைஞரையாவோட 100ஆண்டு முன்னிட்டு மாணவர் அணியோட பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இங்கே வந்து நிறையா பேர் வந்து மாநில அளவில் இங்கே வந்து நம்ம வந்து பேசி நம்ம செலக்ட் ஆனோம். இன்னும் நம்ம வந்து நிறையா லெவலுக்கு வந்து போவோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்களோட இந்த பணி வந்து இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு எங்கள் ஏஎன்வி ஸ்கூல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.